மனம் திறந்து பேசுகிறேன். எண் 29. கிறிஸ்துவுக்கு உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். இன்றைய தினத்தில் வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான இந்த நாட்களுக்கு நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தரக்கூடிய ஒரு சத்தியத்தை, ஒரு வேத பகுதியை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். எபிரேயர் 6:13 19 வரை நான் முதலாவது வாசிக்கிறேன். எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தம்மிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. நல்ல ஒரு நீண்ட நெடிய வேத பகுதி. 13 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஒரு ப்ராமிஸ் சொல்லிடுறார், ஒரு வார்த்தை சொல்லிடுறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படிக்கு, அதை உறுதிப்படுத்தும்படிக்கு ஒரு ஸ்வரி, ஒரு ஓத், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களும் ஒரு பெரியவரிடத்தில் போய் நான் இப்படி ஆபிரகாமுக்கு செய்ய போகிறேன், இப்படி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நான் ஒருவருக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்லுகிறோம், எனக்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நான் உறுதி பண்ண வேண்டும் என்றால் என்னிலும் பெரிய ஒருவரை மத்தியஸ்தராக வைத்து நான் இன்னாருக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் என்று அவர் முன்பாக நான் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். ஒருவேளை நான் தவறுவேன் ஆனால் அவர் என்னை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற அதிகாரியாக, ஒரு பெரியவராக இருக்கலாம். நான் தவறாதபடி என்னை தட்டி கேட்கக்கூடியவராக அவர் இருக்கலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிடும் போது அவரிலும் பெரியவர் இல்லாதபடியினாலேயே அவர் வேறிலேயே அவர் ஆணையிடுகிறார். மிக அழகாக இருக்கும், கவனித்திருப்பீர்கள். 2:22 இந்த சூழ்நிலையை, இந்த பின்னணி அழகாக பார்க்க, 2:16 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் சொல்லிட்டு சொல்றாரு. என் பேரில் ஆணையிட்டேன், என்னையே ஒரு மத்தியஸ்தராக ஒரு பெரியவராக வைத்து, ஏன்னா அவரிலும் பெரியவர் கிடையாது. தேவாதி தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நான் இதை செய்வேன் என்று மாத்திரம் சொல்லாமல் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பார்க்க, தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே, இந்த ஸ்வேரிங்கே
சகல விவாதத்திற்கும் முடிவு. இன்றைய சூழ்நிலையில பார்ப்போம் என்றால், நான் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கிறேன், அதை உறுதி பண்ணும்படி ஒரு பதிவாளரிடத்துல போய் எழுதி கொடுக்கிறேன். அவர் முன்பாக வைத்து நான் கையெழுத்து போடுவேன். அவர் ரெண்டையும் பார்க்கிறார். யாருக்கு நான் வாக்கு கொடுக்கிறோம்னா, அந்த வாக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு ஒரு பத்திரம் எழுதுகிறேன். பத்திரம் எழுதி அந்த பத்திரத்தில் கையொப்பம் இடுகிறேன். கையொப்பம் இட்டு அந்த பத்திரத்தை ஒரு பதிவாளர் முன்பாக போய் பதிவு செய்கிறேன். மூணு பேர் தேவைப்படுகிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கை பெற்றுக்கொள்ளுகிறவர், அந்த வாக்கு பதிவு செய்யப்படுகிறார். பிரியமான, அதுதான் எல்லா விதமான டிஸ்பியூட்டுக்கும் முடிவு. அப்புறம் டிஸ்பியூட்டே கிடையாது. ஏனென்றால் அவர் முன்னிலையில் அதை பதிவு செய்தாகிவிட்டது. அப்படி தேவன் தன்னையே முன்னிலைப்படுத்தி தான் படைத்த ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்கிறேன், இதை ஒன்று கண்டிப்பாக செய்வேன். அந்தபடி தேவனும் வாக்கு தத்தப்பட்டவர்களை சுதந்திரத்து கொள்ளும் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவரை கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படிங்கிறத பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படிக்கு இப்படி அவர் ஒரு ஓத் கொடுத்து அதை ஸ்திரப்படுத்தினார். வெறுமனே ஒரு வார்த்தையோடு விடாமல் இப்படி ஒரு ஆணையிட்டு அதை ஸ்திரப்படுத்தினார். நான் கண்டிப்பாக செய்வேன் மகனே என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு. அதனால் இப்போ 18 வசனத்தில் சொல்கிறாரு, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. என்ன ரெண்டு மாறாத விசேஷங்கள்? இப்போ நான் ஒருவருக்கு சொல்லி இருக்கிறேன், உனக்கு 1 கோடி ரூபாய் தருவேன் என்று. இரண்டாவது எழுதி கையொப்பம் இட்டிருக்கிறேன். இரண்டுமே மாறாது, இரண்டுமே மாறாது. அதே போல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்றைக்கு நமக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை எழுதி கொடுத்துருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தி ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட். இப்படி எழுதி இருக்கிறதே, செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, நான் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது அவர் இதை எனக்கு கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் இட் இஸ் நாட் ஒன்லி எ ஸ்போக்கன் வேர்ட், இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் அண்ட் சைன்ட். பிரியமானவர்களே, இதற்கு யார் சாட்சியாக இருக்கிறார்? தேவனே சாட்சியாக இருக்கிறார். இரண்டு மாறாத விசேஷங்களின் அவருடைய ஸ்போக்கன் வேர்டு மாறாது, அவருடைய ரிட்டன் வேர்டு மாறாது. அதனால நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேன்னு பொய் உரையாத தேவன் அப்படி செய்திருக்கிறார். அதனால பயப்படவே பயப்படாது. என்னென்ன அவர் நமக்கு குறித்து சொல்லியிருக்கிறாரோ, என்னென்ன காரியங்களை அவர் நம்மை நம்ப பண்ணினாரோ, அது நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், அவரே அதற்கு ஒரு பெரியவராக இருந்து உறுதி பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை 19 வசனத்திலே வாசிக்கிறோம், நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. அதை ரெண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கு. எத்தனை காற்றடித்தாலும் சரி, எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எத்தனை சமூக மாற்றங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர் சொன்ன வார்த்தை நமக்கு ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது, நாம் நிலையாயும் உறுதியாயும் இருப்பதற்கு. அந்த நம்பிக்கை தான் நாம் திரைக்குள்ளாக போவதற்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு, அந்த மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவருடைய சன்னிதானத்தில் போய் சேருவதற்கு நமக்கு ஏதுவானதுமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் வார்த்தை மாறாதது, அவருடைய ஸ்போக்கன் வேர்ட், அவருடைய ரிட்டன் வேர்ட் எழுதி இருக்கிறது. அவரே அதற்கு ஒரு பதிவாளராக, பெரியவராக, அவரை விட பெரியவர் கிடையாது, அவர் வேலையிலேயே அவர் ஆணையிட்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, எவ்வளவு ஆறுதல் இல்லையா, எவ்வளவு ஆறுதல் எங்கள் ஆத்மாவுக்கு, எவ்வளவு ஆறுதல் ஆண்டவர். நீர் பொய் உரையாத தேவன் ஆண்டவர். எங்களை நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாக இருக்கிறது ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபை இறக்கங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் ஒரு அருமையான தேவனுடைய தாசன் இடத்துல கேட்டார், ஆசீர்வாதம் என்றால் என்ன ஐயா என்று கேட்டார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த காணொலி காட்சியிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.